ரத்தம் ஏற்ற அதான் குணம். அசைவம் சாப்பிட்டா இடிக்கிறது குத்துறது கடிக்கிறதுலாம் துண்ணுபட்டோம்னா நமக்கும் அதே குணம் தான் இருக்கும். அதனால் சாதுவான சாப்பிட்டான பொருள் அதான் சாத்வீகம் ராஜசம் தாமசம் மூணு குணம் வச்சுக்கிறோம். இந்த குணங்களுக்கு ஏற்ற சாப்பாடு தான் சாப்பிட்ணும். நம்ம எங்கே போகிறோம்? இறை வழிபாட்டு இறைவனை தேடி போகும்போது மெதுவான பொருள் கோபப்படாத பொருள்களை சாப்பிடணும். கீரை காய்கறி அந்த மாதிரி சாப்பிடணும். நீ எல்லாத்தையும் கடிக்கிறது இடிக்கிறது மொத்தத்தையும் துண்ணுபட்டினா நீ போய் எல்லாரையும் கடிப்பேன் எல்லாரையும் இடிப்பேன். அதனால் உணவு பழக்கம் அவசியம் இந்த ஞானத்துக்கு. உணவு பழக்க கட்டுப்பாடு இல்லைன்னா இது பண்ணுறதே வேஸ்ட். அதை விட வராமல் இருக்கிறது நல்லது. கோயில்களில் வந்து கிடா இருக்கு எல்லாருக்கும் வந்து படை வாய் ருசிக்கு வச்சுக்க நான் சாமி கேட்டுது எப்பன்னு வந்து எப்பன்னா கேட்டுது ஒரு பீடி நெருப்பு உடம்புல வைக்கிறவங்க ஒத்துக்கிறியா? பொறுத்துக்கு பார்க்கலாம். பொறுக்க முடியலையே ஒரு உயிரை பிடிச்ச வேட்டை எவ்வளோ தூட்டிக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. உங்கள் குழந்தைய வெட்டி பாரு, வெட்டி ஆக்கிடு கடையில். ஏன் உன் எண்ணம் அது ஏதோ கேட்க போகிறதில்ல. யாரும் வந்து இவன் ருசிக்கு துண்டுறான் எங்கன்னா வீட்டில் வெட்டி துண்டு போய் கோயில் அண்டை நாலு பேர் பார்க்குற மாதிரி வெட்டி துண்டுறான் மனைய கேட்டால் சாமி கேட்டுதான். சாமி துண்டுறதான் நம்ம கடவை வெட்டுவான் வீட்டில் இருக்க பூட்டிடுவான் கடவை சாமி துண்டுட்டோம் நமக்கு கிடைக்காதுன்ட்டு. படையில் போடுறீங்களே வீட்டில் யாருக்கு போடுறீங்க? சாமிக்கு தானே போடுறீங்க. எந்த சாமியாவது இலையில இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு போச்சேன் போகுது. சாப்பிட்டு போயிட்டு இருக்குதுன்னா நான் மறுமாதம் சாமியை கும்பிட மாட்டேங்க. சாமி பேர் சொல்லி நம்ம உணவாக சாப்பிட்லான்னு போட்டுனுக்குறீங்க. ஏன்னா சாமிக்கு வாய் கிடையாது அதனால சாப்பிடாது. அது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அவங்க வந்து அரபு தேசத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற பொருள்கள் எதுவும் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஃபி ஞானிகள் வந்து அதிகமாக இருக்காங்க. அவங்களோட இதை வந்து நம்ம வந்து அவங்களோட கோட்பாடுகள்லாம் நம்ம நிறையா படிக்கிறோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து நல்லா சாதுவாக எப்படி இருக்க முடியுது? நம்மளுக்கு ஏன் வந்து அது முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கு? அது அவங்கள தான் பேசணும். நான் முஸ்லீம் இல்லை. எதை எவன் செய்யறோன்னா அவங்ககிட்ட அதை தான் கேட்கணும். எல்லாருக்கிட்டும் எல்லாத்தையும் போய் கேட்கற தண்ணி அடிக்கிறவங்க போய் தண்ணி அடிச்சா எப்படி சமயத்துன்னு என்கிட்ட கேட்டேன்னு கொடுத்து நல்லா தண்ணி அடிக்கிறவங்க போய் தண்ணி அடிக்கிறேன் எப்படி சமயம்னா ராத்திரியில் நல்லா தூங்குறோமா அதுக்காக அடிக்கணும். நீ கூட மூணு பாட்டில் அடிக்கணுமா என்கிட்ட வந்து கேட்பேன். எவன் எதை செய்கிறான்னா அதை அங்கே கேட்கணும். எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அதுதான் சொன்னால் இடம் பொருள் ஏவல் எங்கே இருக்கிறோமோ அங்கே அது மாதிரி இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு சொல்லுங்க சொல்லுமா இப்படி வாமா அப்படின்னு சொல்லா வயசாயிடுச்சு காது வரும் சரியா கேட்க மாட்டேன். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தாறு ஒக்கல் தலை அப்படின்னா சொன்னாரு ஒன்று சொல்லு. தென்புலத்தார் தென்புலத்தார் தெய்வம் சரி அப்படின்னா அந்த பாட்டு கூட ஒன்று பாடுவாங்க தென்னாட்டு சிவனே போட்டு எல்லாருக்கும் இறைவாக போச்சு. அது என்ன தென்னாட்டு போச்சுவோம் வடநாட்டு போச்சுவோம் அவங்க அமெரிக்காவுக்கு போச்சுவோமா? அதனால தென்புலத்தான் அப்படின்ட்டாங்க. நம்ம ஆள் அவர் வேற ஆள் இருக்கிறாரு வேற ஸ்டேட்டுக்காரர் இருக்கிறார் ஒரு வீட்டிலே பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்காரங்க இல்லையா அந்த மாதிரி சாமி கூட வச்சுக்கினாங்க அவங்க. சொல்லுங்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஒக்கல் தலை இதெல்லாம் எங்கே இருக்குது? வெளி எங்கன்னா கிட்ட ஐம்புலனுக்குள்ளே தான் எல்லா தெய்வமும் அடங்கும். நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அஞ்சு பஞ்சபூதங்கள் இதுக்குள்ளே தான் எல்லா கடவுளும் இருக்கு. ஆனால் இது எல்லாமே உலகத்திலே இருக்குது உனக்குள்ள வருது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்போது இந்த தெய்வத்தை எங்கே தேடணும் அப்படின்னா உன் ஐம்புலக்குள்ளே தேடணும். உனக்கு ஐம்புலனுக்குள்ளே எது? மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கியம் இந்த ஆறு ஸ்தானத்தில் தேடணும். ஏழாவது ஸ்தானம் தாண்டும்போது நீ இருக்க மாட்டேன். அப்போ நீ என்னவா இருக்க மாட்டேன்னா நீ என்ன ஆக கடவுளோடு கலந்துருக்க அப்போது உனக்கு பேச்சு இல்லை மூச்சு இல்லை. அப்போ அந்த கடவுளை திருப்பி நீ பொம்பளையாக பிரியும் போது எல்லாம் வரும். அப்போ உனக்கு அனுபவங்கள் அதில் கிடைச்சிது அந்த அனுபவத்தங்களை நீ நாலு பேர் சொல்கிற இப்படியெல்லாம் இருந்ததுப்பா கடவுள் இப்படி இருக்கிறார் இது மாதிரி அதை வழிபடுவோம் இதுக்கு என்ன தேவை சரியான வழி தெரியணும். வழி தெரியாமல் கடவுளை அடையவே முடியாதுமா?
அதுக்கு தான் உனக்கு இத்தனை உபதேசங்கள் வேணும்ன்றது. இப்போ ஒரு வீடு கட்டணும், கடைக்கால் நோண்டிட்டு வீடு ஆகிடுமா? அது ஆகாது. பேஸ்மட்டம் போடணும், பேஸ்மட்டம் போட்டால் குட்டணும் பண்ண முடியுமா? வீடு ஆகிடுமா? ஆக முடியாது. அப்பவும் சோறு கட்டணும், அப்புறம் ரூப் போடணும். இவ்வளோ முடித்தாதானே அது ஒரு வீடு. அதே மாதிரி யோகம் பண்ணுறது, ஒரு உபதேசம் வாங்கினா யோகத்தை முடிக்க முடியாது. 18 உபதேசம் இது. இது அந்த உபதேசம் வாங்கினாதான் நீ மேலே போக முடியும். அப்படி போனால் தான் நிஜத்தை நீ அறிய முடியும். இந்த ஒவ்வொரு உபதேசத்துலையும் உனக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும், மன மாற்றங்கள் தெரியும் உங்களுக்கு. அப்படி அடைஞ்சால் தான் அந்த பொருளை அறிய முடியும். அதுக்குள்ளே உங்கள் பதப்பட்டு இருக்குங்க, எல்லாத்துலேருந்து விடுபட்டு வெளியே வரணும். ஒரு உபதேசம் வாங்கிட்டா நான் ஞானி ஆகிட்டேன்னா ஒன்றும் ஆக முடியாது. அது சும்மா வெளியே பேசின்னு ஒன்றாக்கலாம், திண்ணியில் உட்காந்து பேச பொதுபோக்கு பேசலாம தவிர நிஜத்துக்கு உதவாது. நிஜத்துக்கு ஒன்றா நீ உன்னை இழக்கணும். குழந்தைனா தான் அந்த பொருளை பார்க்க முடியும். உன்னை இழக்காமல் அந்த பொருளை பார்க்க முடியாது. சொல்லு சாமி, சாமியவா நிர்பந்த சாமி இருக்கா? என்ன படிக்கிறார், என்ன படிக்கிறார்? என்ன கோயில் எல்லாம் இல்லப்பா, எல்லாம் உனக்குள்ளதான் சொல்லியிருந்தல்ல. திருப்பாத்தியத்து பட்சிருக்கிற பேப்பர் ஒன்று விளம்பரம் போட்டு கொடு எல்லாருக்கும், இது மாதிரிலாம் இருக்குது பாருங்க. பேப்பர் ஊரில் போய் பேப்பரில் போட்டு கோயில் போகலாம் கிடையாது, நம்ம கொள்ளுவா இருக்குதுன்னு அது போட்டு பிரிண்ட் போட்டு கொடு. ஓதுவோம் இங்கேயிருந்து ஓதுவோம். இங்கே தான் நான் வாயிலே இப்போ தான் சொன்னேன். திருப்பி அத்தியாயத்தை படிக்கிறேன்னா இப்போ உங்கள் பொறிவே இல்லை போல நான் சொன்னது. சிவலிங்கன்றது உனக்குள்ள தான் பார்க்குது. அங்கே வெளியே உனக்கு சிவலிங்கம் தெரியுமா? பார்த்துக்கிறிய நீ உனக்குள்ள? அப்போ அதை பார்க்க சொல்லிட்டு அது மாதிரி உனக்குள்ளே இருக்குது பாடுறான்றது வச்சுக்கிறாங்க. தஞ்சாவூர் சிவலிங்கம் தான், அந்த வேறு சிவலிங்கம் கிடையாது உலகத்தில். அதிசயமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்கப்பா, சொல்லுங்க. பொய்ப்பா, உண்மை. உனக்கு ஒத்து போச்சுன்னா உண்மை, உனக்கு ஒத்து போடணும் பொய்ய போடும். பொய், உண்மை. பௌர்ணமி எல்லாம் ஆன்மீகத்துக்கு, அமாவாசை எல்லாம் மந்திரத்துக்கு, அதனால ரெண்டு பிரிச்சு வச்சு. அதான் மெய் பொய்யன்றப்பா. அவர் சொல்றதா உனக்கு சரியா இருந்ததுன்னா மெய்யாயிடும். அவர் சொல்றதா பொய்யா இருந்தா எனக்கு பொய்யா போடும். ஒரே ஒரு ஜாதகம் இருந்த போது அவ்வளோ பிள்ளை சொல்லம்மாப்பா, இன்னத்துக்கு அவ்வளோ ஜாதகம் பண்ணும். மெய் சொல்றதாண்டா. ஒரு கோயில் பிடிச்சது உனக்கு சாமி திருப்பதி உனக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோ, உங்க வீட்டு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் போக மாட்டேன், திருப்பதிக்கு போவேன். ஏன்? அதுவும் பெருமாள் தான், அதுவும் பெருமாள் தான், ஏன் போட? இங்கே போனால் ஒரு காரியமும் நடக்கலங்க, அங்கே போனால் தாங்க நடக்கும். அது மாதிரி தான் ஜோசியம். சொல்லு சாமி, சொல்லுங்க. பட்டு பட்டுன்னு சொல்லுங்க. எதையுமே நம்பிக்கையில தான் இருக்குது. இந்த ஜோசியம் ஜாதகம் உனக்கு கெட்ட நேரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஜோசியம் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம், ஜோசியக்காரன் சரி பண்ணிட்டு பண்ண முடியுமா? அப்புறம் அதை பார்த்துட்டா குழப்பம் தான் உனக்கு மிஞ்சோம். உன்னை சொல்லிடுவான், உன் பொண்ணு செத்து போகுது 6 மாதம் பொறுத்துட்டோம், நீ நிம்மதியாக இருப்பியா? அப்படிப்பட்டது பார்க்கணுமா உனக்குன்னு நீ போறதுக்கு முன்ன ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க, அதுலேருந்து எந்த கொம்பனாலும் தப்ப முடியாது, ஜோசியக்காரனே தப்ப முடியாது. அப்புறம் உனக்கு எங்க அவன் ஜாதகம் சொல்றது? பார்க்கலாம்,
நம்பிக்கை தானே. ஜோசியம் பார்க்குறான், பத்து பொருத்தம் சரியாக இருக்குது, இந்த பொண்ணு அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஜோசியம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் ரெண்டு வீட்டுக்காரன் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாரான், மூணாவது நாள் சேர்த்து போகிறோம் ஆக்சிடென்ட்டில். அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? ஜோசியம் பொய்யே போச்ச, சும்மா ஜோசியம் பார்க்கல ஜாதகம் பார்க்கல இழுத்துன்னு ஓட்டிடுறான். அவன் 20 வருஷம் வாழறானே, அப்போ என்ன ஆச்சு? நம்பிக்கை தான் மனுஷனுடைய மனம் இதில் இருக்குதுன்னா இருக்கும், இல்லைன்னா இல்லை. ஜோசியம் பார்க்கறதும் பார்க்காதான் அது அவங்கவுங்க சொந்த விருப்பம். இதை நிஜமாக பொய்யான்னு ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. என்ன சாட்சிக்கு இது இருக்க? உனக்கு பிடிச்சா நீ பாரு, அது தப்பாக ஆகிட்டா நான் உங்ககிட்ட ஒப்பீனியனே கேட்கக்கூடாது. ஏன்னா நான் பார்க்கறது இல்லை, நான் பிறந்தாச்சு சாக பார்த்து நிஜமாகி போச்சு. இதில் என்ன ஜோசியம் பார்த்து வாழப்போகுது எனக்கு? அதனால் நான் எதையும் பார்த்ததில்லை, பார்க்கறதும் இல்லை. என் வாழ்க்கை எது நடக்கணுமோ அது நடக்கும். ஜோசிக்காரன் கிட்ட போயிட்டா என் வாழ்க்கை பெரிய ஆளாகிட்டு நான் நான் ஏரோப்ளைனுக்கு போனேன். எவனாலையும் மாற்ற முடியாது அவன் அவன் வாழ்க்கையை. பணத்துக்காக ஏதோ கதையை எழுதி ஒரு கட்டுரையை எழுதி ஒரு நோட் புக்கு போட்டு ஒரு டேப்பு கேசட்டை போட்டு உன் கையில் கொடுத்துருவான். சொல்லுப்பா, சொல்லுங்க. அவனுடைய பார்வையே வெளி உலகத்து மேல தான் இருக்குது. அவன் உயிருக்கு தான் இல்லையான்னு அவனுக்கு தெரியாத சுற்றி நிற்கிறான். எது அவன் பார்வைக்கு பண்றது? உலகம் தான் தெரியுது, அடுத்த தோற்றம் தான் தெரியுது. அப்போ தோற்றம் உள்ள பொருளை தான் இவன் உண்மை நம்பிக்கைன்னு தெரியறான். ஆனால் தோற்றம் உள்ள பொருளெல்லாம் பொய் பொருள், தோற்றம் இல்லாத பொருள்லாம் மெய்ப்பொருள். இறைவனுக்கு தோற்றம் கிடையாது, ஆனால் மெய்ப்பொருள். உன் உயிருக்கு ஒரு அடையாளம் கிடையாது. என் உயிர் இருக்குது பாருங்கன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னு நான் நீ இருக்க மாட்டேன். அப்போது தோற்றமற்ற பொருள் தான் நிஜம். உன் உடல் அந்த உயிர் வெளியே போச்சுன்னா உன் உடல் இயங்குமா? அப்போ உன் உடலை எது இயக்கிக்கின்னுக்குது? உயிர் தான் ஏற்றிக்கணும். ஏற்கிற உயிரையே நீ பார்க்கல இன்னும், ஆனால் உலகத்தெல்லாம் பார்க்குற. என்ன பயன் அதனால்? முதல்ல உன்னை பார்க்க தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உலகத்தை பாரு. தப்பே இல்லை. மனசு, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு இடத்துக்கு போகலாம், இந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது மனசு தான். இங்கே என்னத்துக்கு போனோம்? வேறு வேலை இல்லை, நமக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறதும் மனசு. அதனால தான் சொன்னேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. எல்லா மனிதரும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவன் மனம் சொல்கிறபடி தான் கேட்பான். அப்பா சொன்னால் கேட்க மாட்டான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டான், பொண்டாட்சி சொன்னால் கேட்க மாட்டான், பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டான், குரு சொன்னால் கேட்க மாட்டான். அவன் மனசு எது சொல்லுதோ அதான் செய்யும். அப்போ அவனுக்கு குரு எதுன்னா மனசு தான். அவனை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை இயக்கிக்கின்னு போகிறது குரு தான். நல்லதோ கெட்டதோ எல்லாத்திலையும் அவன் மனசு தான் செயல்படும் இல்லையா? அதனால் மனசு தான் அடிப்படை. அவன் மனசு தான் இங்கே போகலான்றதும் போகணான்றதும் முடிவு பண்ணும். எது ஆன்மா இருக்கிறதால தான் மனசே இருக்குது. ஆன்மா இல்லைன்னா மனசே இருக்காது. ஏன்னா ஆன்மா அவனுடைய குழந்தை தான் மனசு. ஆனால் ஆன்மா தனித்த பொருள், ஏகன். கேட்டார்ல ஏகன்னிட்டு, அப்போ ஆன்மான்றது ஏகன், அது கடவுள். மனசுன்றது மனுஷன். அப்போ மனசு கூட என்ன இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம், மூணு பொருள் சேர்ந்துக்கிச்சதோடு. அதனால் அது ஒரு நிலையில் நிற்காத ஆட்டம் போட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், அவன் யாரையும் வெட்ட மாட்டான். ஆனால் அவன்கிட்ட ஒரு 10 அடி ஆட்களை வச்சுருப்பான். இவனை வெட்டிட்டு பணம் முடிக்கணுன்ற அங்கே போய் திரும்பி வந்துருன்னு சொல்லுவான். இவன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவான். இவன் அவனுங்களுக்கு என்னென்ன எதுவும் கொடுக்கணுமோ கொடுத்துப்பட்டு இவன் மொத்தத்தை வச்சு சாப்பிட்டுருந்தப்பான் இல்லையா? அப்போது இதில் அந்த 3 பேர் அழிஞ்சாங்கன்னா இவன் நிற்பானா? இவனுக்கு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இருந்தால் எவ்வளோ பகை இருக்குது நமக்கு, எல்லோரும் வந்து நம்மளே வெட்டுவாங்க. ஏன்னா நம்ம கூட வந்தவங்களாம் சாகிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எங்கே இருந்தோமோ அங்கே ஓடி போனோன்னு ஆன்மாவோட போய் இணைஞ்சு, இதுதான் ஞானம். இந்த மனசை எடுத்து போய் ஆன்மாவில் இணைக்கிறது தான் ஞானம். சமய தூங்கன் மா உள்ளே போய் பெற்றுங்க. இவர் தூங்க வர மாதிரி இருக்கு. சமயம் ரொம்ப
மனுஷனுக்கு அஞ்சு நிலை இருக்குது. ஜாக்கிரதா, சொப்பனா, உறக்கா, துரியம், துரியாதிக்கம். அப்படின்னா அஞ்சு நிலையில் இருக்கிறான் மனுஷன். இதில் யோகி ஞானி அஞ்சு நிலை யூஸ் பண்ணுறான், அஞ்ஞானி மூணு நிலை யூஸ் பண்ணுறான். ஒன்று மூச்சுன்னுக்குறான், எது வருது எது போகுது எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு பார்த்துன்னுக்குறான். இல்லை ஒன்று தூங்குறான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுன்னுக்குறான். அப்போது ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா, இந்த மூணு நிலையில் தான் மனுஷனுடைய வாழ்வு. இதை தானன்னா யோகத்துக்கு போகணும், துரியம் துரியாதீதம். சோற்றணும் கூடாது, கூட்டமாக சேரக்கூடாது. அதான்ப்பா சாப்பிடக்கூடாதுப்பா, கூட்டத்தில் உட்காரக்கூடாது, உள்ளே போய் தூங்கிடவும் கூடாது. கடவுள் வருவாரா வருவாரா வருவாரான்னு பார்க்கணும். அதனால் பசித்துரு, கடவுள் பசியிலேரு, இந்த பசியில் சோத்து பசியில், கடவுள் பசியிலேரு. அதை கூட்டம் கூடி கடவுளை கும்பிட முடியாது, அது கும்மாளம் போடுறதுக்கு தான் உதவும். தனித்தீரு, அதே நேரத்தில் தனித்துக்கிறன் தூங்கிடாத, மூச்சுக்கிட்டே வருவார் பார்த்துக்கிட்டே, இல்லைன்னா தூங்கிட்டீங்க வந்து பார்த்து பவர் போடுவார். இதுதான் சொன்னார் வள்ளலார். அப்புறம் என்ன சொல்லுமா இன்னும் கேட்ட எல்லாமே அதனால உன்னுடைய சரி நிலைக்கு எது சரி அந்த முடிவு எடு, அதுதான் சரியான முடிவு. அதை விட்டுக்கொண்டு விதண்டாவாதமாக போகக்கூடாது. மனம் விரும்பி தான் ஒரு பொருளை ஏற்றுக்கணும். மனம் விரும்ப இல்லாத ஏற்றுக்கினீங்கன்னா அது ஒவ்வாத பொருள். சொல்லுங்கப்பா. ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் தியானம் எப்படி பண்ணீங்க? அவன் எனக்காக ஒரு மன நிம்மதிக்கு தோணுச்சு 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 அதனால பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓ, மனசு நிம்மதியாகுதுன்னு தோணுனா தியானமா பேரு? விளையாட்டு விஷயமா இல்லாம போறது தியானம், மூச்சு நிக்கிறது தியானம் இல்ல. நீ காணாம போயிருந்த நீ இருக்கிறியா இல்லையான்னு உனக்கே தெரியக்கூடாது. அதான் தியானம். அதோட சிம்டம்ஸ் கொஞ்சம் நான் விடியாலும் பண்ண 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 அது உட்காந்து நீ ஏதோ ஒன்று நினச்சி உட்காந்து வேண்டியதான் இல்லை. அது பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட சுவாசமே வந்து உள்ளுக்குள்ளவே நடக்கிற மாதிரி சரி தோணுது. நடக்கும் இந்த புருவ மத்தியில் வந்து ஏதோ நெளிற மாதிரி இருக்கு. சரி, நெளிட்டோம். உள்ள தலையில வந்து ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ஞானி ஆயிட்ட. அப்புறம் அழுத்துற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் சரியா தவறா? சரி, பண்ணலாம பண்ணக்கூடாது. கரெக்டா, அப்படியே பண்ணிடுங்க. இது கரெக்டு பா, நீ பண்றது அதையே போய் கடைபிடிச்சிருக்கோம். அதுவே சரியுன்னு சொல்றேன் நான், தப்புன்னே சொல்லலையப்பா. அதான் தியானம், அதை தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்கோம். நீ சொல்லிக் கொடுக்காதே பார்த்தினா ஆச்சரியமான விஷயம், நல்ல விஷயம் தான். அதையே செய்ப்போம். அதான்ப்பா கரெக்டு. அது ஒரு குரு மூலமா அதை தெரிஞ்சுக்கணும். வேணா வேணா, குரு இல்லாமே வரலாறு குருவே கிடையாது.
இல்லையா, ரமணர் குருவே கிடையாது. சில பேருக்கு குரு இல்லாமையே வரும், அது மாதிரி வந்துருக்கு. கூட உட்காந்துட்டு உங்களை பார்க்க பார்க்க எனக்கு அது நல்ல விஷயம். அதே அப்படியே கடைப்பிடி உபதேசம். உபதேசம் எங்கேயும் போகாது, எதையும் வாங்காது. உனக்குள்ளவே எல்லாம் நடக்கும், தெரியும். சில டைம்ல ஒரு 5% கூட மூச்சு வெளியே வர மாட்டேன், உள்ளவே கூட நின்று போட்டுமே என்ன இப்போ. ஆனால் மனுஷன் இருக்கிறமா அது போதும், பரவாயில்ல. இப்போ சொல்லுப்பா என்ன வேற. இவங்கெல்லாம் எவ்வளோ வருஷமா கஷ்டப்படுற மூச்சு வந்துருந்தாரு. ஆமாப்பா 6 வருஷமா கிடாது எனக்கு. ஒரு மதத்தில் கிறிஸ்டின் என்கிட்ட சைதாப்பாட்டு எழுந்து வராரு, 6 வருஷமா கிடையாது மூச்சு விட்றாரு. உனக்கு சும்மாவே நிற்குது, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. எனக்கு கூட வருது, உனக்கு வரல பாரு, ரொம்ப சந்தோஷம். மனம் பிரம்மை வந்துச்சுன்னா அப்படிதான் இல்லை, அப்படிதான் இருக்கும். அது அப்படியே போன்ற அதே பாதையை கடைப்பிடி. ஏன்னா ஞானம்ன்றது அதான் இப்போ நீ சொன்னி, அதான் ஞானம், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் உடம்பு ஏதாவது சைட் எஃபெக்ட் அது மாதிரி வந்த அனுபவிச்சுக்க, நீ தானே அனுபவிக்கிற. வந்த அதுக்கு யார் என்ன பண்ண, நானும் வந்து தடுக்க முடியாது. நீ தான் அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கிறதா அதையும் நீ தான் அனுபவிக்கணும், அவ்வளோதான். அதான் ஒரு குருக்கிட்ட தேடி வந்திருக்கேன். அதெல்லாம் குரு சொல்கிற வேலை இல்லை, குரு ஆகல. நீ சிஷினா இருக்கு, சீடனை பண்ணி இல்லை இல்லை ஒப்பீனியன் கேட்குறேன். ஒப்பீனியன் அதான் ஊஷ்டமேன்ட்டு நான், அவ்வளோதான். சீடர்களுக்கே மூச்சு நிற்கலப்பா, எனக்கே நிற்கல குரு. அப்படியே பண்ணு, ஒரு வழி காட்டும் எல்லாரும். மூச்சு நின்று போச்சுன்னா நேரம் இப்பவே அவர் கடவுளா இருக்கிறார், தப்பு இல்லை. நல்லதான், நல்ல விஷயம் தான். தீய விஷயத்தை பற்றி கேட்டால் பரவாயில்ல, நல்ல விஷயத்தை பற்றி கேட்டால் அதனால சொல்லுங்கள். அப்படியே பண்ணுவோம். மூச்சு நின்று போச்சுன்னா மொத்த பேர் அங்கே தான்ப்பா மகன் அடைய லைனில் நின்று வேண்டிய தப்போச்சு. ஐயா நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய, ஒரு நாய் கூட அங்கே போக முடியாது. இங்கே எவன் எல்லாத்தையும் எழுதுறானோ அவன் தான் அங்கே போக முடியும். இங்கே எல்லாம் வச்சுக்கிறோம், எவனுமே அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியாது. கதுவை தொடக்கிறது அங்கே விளையாட்டு இல்லை, அவ்வளோ ஈஸி இல்லை. கடவுள் கிட்ட போகிறது தலைமுடி தரையில் போயிடுச்சு, கை நகங்கள்லாம் சுண்டு போயிக்குது. சோறு தண்ணி இல்லை, கடவுள் இருந்தால் போதும்னு உட்காந்துங்கிறான், அவனே பார்க்கல. எல்லா ஆசை, சொத்து ஓனும் சுகம் ஓனும் புள்ள ஓனும் பொண்ணு ஓனும் பாசம் ஆசை எல்லாத்தையும் வாழ்த்துக்குன்னு கடவுள் வருமா? எங்கடா வரும் கடவுள், கற்பனையில தான் வரும், நிஜத்துல வராது. நீ தான் என்ன கேட்ட உபதேசமா வாங்கலாம், இதுக்குள்ள நீ அங்க போற கொண்டாட்டியே கட்டில புல்ல ஏத்தினு கேட்டியாப்பா. முதல்ல கல்யாணம் பண்ண, அப்புறம் குழந்தை பார்க்கலாம். சொல்லுப்பா, துணி வாங்கிட்டியா, வேஸ்ட் வாங்கினியா? யாராவது துணி வாங்கலன்னா வாங்கிக்கோங்கம்மா, வேஸ்ட் இல்லாதவங்க. நான் இல்ல அவர் கூட, அவர் எங்கே நான் 3000 வருஷம் இருந்தேன்னு அவர் பாடல் சொல்லல. யார் பார்த்தது, யாவன் பார்த்தவன் சொல்லு, ஒருத்தங்கிற நான் சொல்லியா பங்காளிக்கிறாருங்க, அவர் பார்த்து 3000 பேர்கிட்ட நான் 3 நாளைக்கு ஒன்று எழுதுனு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு ஒன்று எழுதுனே எந்த புக்கு இருக்குது எத்தப்பா, 3 திருமூலர் பாட்டு இருக்குது பாரு எத்தா கிட்ட கொடுக்கும். இதை மாதிரி புழுவிக்கின்னு ஊரெல்லாம் தெரியுதான். 3000 வருஷம் ஒரு ஞானி உட்காந்துப்பானா, 3 நிமிஷம் தான் அவனுக்கு 3000 வருஷம். அறியாமையிலே இது மாதிரிலாம் நடக்குது. 3000 ஒரு வள்ளலார் இருந்தார், எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தார், 58 வயசு வரைக்கும் தான் இருந்தார், 53 வயசு இருக்கணும். ஏன் ஒரு 1000 வருஷம் உட்காந்து எழுதினுக்கலாமா, ஒரு 6 திருமுறை எழுதினார், ஏன் போயிட்டார்,
மனசு இருக்கிற வரைக்கும் தான் எங்க மனுஷன், மனசு போனா அவன் கடவுளோட போய் சேர்ந்துருவான். மனசே இல்லாத ஞானி போய் 3000 வருஷம் உட்காந்து வருஷத்து ஒரு கனி தொழுத்து தூங்குவார் அவரு. முட்டாள்தானம். 3 நிமிஷம் அவங்களுக்கு 3000 வருஷம் அது. 3 நிமிஷத்துல ஏறின பாடல் அது. 3000 பாடல் 3000 வருஷம் உட்காந்து எந்த புக்கில் திருமூலர் எழுதிக்கிறார் பாடலில் கட்டுங்க. நான் இதோட ஞானத்தை விட்டுறேன். அவர் சொல்றார், நாங்க வந்தது 4 வருன்றார். வியக்கபாதர், பதஞ்சலி, சிவமுனி, திருமூலர், 4 பேர் நாங்க நந்தியின் உபதேசம் பெற்று வந்தவங்கன்றாரு. 3000 வருஷம் இந்த எங்க எதிக்கிறாரு? நம்மளா சொல்லியிருக்கிறோம்.